வணக்கம் வணக்கம். உனக்கான வாய்ப்புகள் விலகும் போது அவற்றை பற்றி கவலைப்படாதே, தொடர்ந்து முயற்சி செய், உனக்கான பெரிய வெற்றி காத்துக் கொண்டிருக்கிறது என்று கூறி, இன்றைய வகுப்பில் இந்திய தண்டனை சட்டம் 1860 எதிலெல்லாம் மெய்க்காவல் தண்டனை தரக்கூடிய குற்றங்கள், அது எத்தனை வகை என்பதை பற்றி பார்க்க போகிறோம். சிம்பிள் இம்ப்ரிஸ்மெண்ட், என்னோட டெத்து பார்த்துட்டோம், லைஃப் பார்த்துருக்கோம், ஃபைனலி பார்த்தாச்சு, இப்போ இதை பார்ப்போம். ஓகேவா? இதில் சாப்டர் 9 அத்தியாயம் 9 அஃபென்சஸ் பை ஆர் ரிலேட்டட் டு பப்ளிக் சர்வெண்ட், பொது ஊழியர்களுக்கு அல்லது அவருடைய தொடர்புபட்ட குற்றங்கள் சம்பந்தமாக இருப்பதில் 168-169 இப்போ நம்ம ரெண்டு பார்க்க போகிறோம். அதே போன்ற சாப்டர் 10, இந்த 10 எப்படி சார் ஞாபகம் வச்சிருந்தோம்னா, 5 5 10 இல்லை 10 அது கை தட்டினா கிளாப்ஸ் அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க. சி ஃபார் கண்டெம்ட், எல் ஃபார் லாஃபுல், ஏ ஃபார் அத்தாரிட்டி, பி ஃபார் பப்ளிக், எஸ் ஃபார் சர்வெண்ட். கிளாப்ஸ் ஞாபகம் வச்சுனா போதும், கண்டெம்ட் ஆஃப் லாஃபுல் அத்தாரிட்டி ஆஃப் பப்ளிக் சர்வெண்ட்டு. ஒரு பொது ஊழியரையினுடைய அவர் செய்ய வேண்டிய, சட்டப்படி செய்ய வேண்டிய அந்த செயலை அவமதித்தன். இதில் அதிகமான மெய்க்காவல் தண்டனை இதில் தான் இருக்குது, அவங்களுக்கு தான், பப்ளிக் சர்வெண்ட்டு தான். 172, 173, 174 இதை தனியாக பார்க்கலாம். 175, 176, 187 இதை தனியாக பார்த்தணும். 178, 179, 180, 180 இது தனியாக, இந்த 10வது அத்தியாயத்தில் தனியாக பார்த்துருவோம். இப்போ 11 பொய் சாட்சியமும் பொது நீதிக்கு எதிரான குற்றங்கள் பற்றியது, ஃபால்ஸ் எவிடன்ஸ் அண்ட் எகேன்ஸ்ட் பப்ளிக் ஜஸ்டிஸில். 223, 225A, 228 இதை தனியாக பார்த்துடலாம். அடுத்து 14வது அத்தியாயத்தில் பொது சுகாதாரம், பாதுகாப்பு, வசதி, ஒழுக்கம், அதாவது பப்ளிக் ஹெல்த், சேஃப்டி, கன்வீனியன்ஸ் அண்டு மாரல்ஸ், இதை 291 இதை தனியாக பார்க்கணும். அதே மாதிரி அத்தியாயம் 16 அஃபெக்டிங் த அஃபென்சஸ் அஃபெக்டிங் த ஹியூமன் பாடி, மனித உடலை பாதிக்கின்ற குற்றங்கள் பற்றி, அதில் ஒரே ஒரு செக்ஷன் 341 இதை மட்டும் தனியாக பார்க்கணும். 21 அஃபென்சஸ் டிஃபமேஷன், அவதூறு பற்றிய அந்த அத்தியாயத்தில் 500, 501, 502 இந்த மூன்று செக்ஷன் தனியாக பார்க்கணும். 22வதுல கிரிமினல் இண்டிமிடியேஷன்ஸ், இன்சல்ட்டு, இதெல்லாம் குற்றமுறு மற்றும் அவமதித்தல், அவமானம் பற்றி அதை பார்க்க வேண்டும் என்று சொன்னால் 509 and 510 இந்த செக்ஷன். இப்போ டோட்டலாக எத்தனை இந்திய தண்டனை சட்டத்தில் மொத்தம் மெய்க்காவல் தண்டனை மட்டுமே விதித்து தண்டனை அளிக்கின்ற பிரிவுகள் எத்தனை உள்ளது என்றால் 22 உள்ளது. ஓகே, இப்போ இந்த ரெண்டு பாத்திரம், இப்போ 168-169 செக்ஷன் 168 பப்ளிக் சர்வன்ட் அன்லாஃபுல்லி எங்கேஜிங் இன் ட்ரேட், வணிகத்தில் சட்டப்பூர்வமற்ற முறையில் ஈடுபடுகின்ற பொது ஊழியர். அப்படி என்ன அர்த்தம், ஒரு பொது ஊழியராக இருக்கின்றவர் அவர் ட்ரேட், அதாவது வாணிபம் செய்வதற்கு முடியுமா முடியாதா, வாணிபம் செய்யக்கூடாது என்று சொல்லுகின்ற பிரிவு எது என்றால் 168. சரி, அவ்வாறு வாணிபத்தில் ஈடுபட்டால் அவ்வாறு அந்த பிரிவு போடப்படும், வழக்கு பதிவு செய்யப்படுது. அப்படி என்றால் அவர் மீது தண்டிக்க, அதாவது குற்றம் நிரூபிக்கப்பட்டால் எத்தனை ஆண்டுகள் சிறைவாசம் என்றால் 1 வருஷம், 1 ஆண்டுகள் சிறைவாசம். அதாவது சிறைவாசம் என்ன அர்த்தம், மெய்க்காவல் தண்டனை, சிம்பிள் தான், மெய்க்காவல் தண்டனையும் அல்லது அபராதம் அல்லது இரண்டும் சேர்த்து. சரி சார், அப்போ இந்த தண்டனை, அதாவது ட்ரேடும் பண்ணிருக்கிறேன் நான், வாணிபம் பண்றேன், நான் ஒரு பொது ஊழியர், நான் வாணிபம் பண்றேன், என்ன காவல்துறையினர் எந்த விதமான வாரண்ட் இல்லாமல் கைது செய்ய முடியுமா என்றால் முடியாது. ஏன் என்றால் இது non-cognizable offense, 2L of CRPC, பிடியானை இல்லாமல் பிடிக்க முடியாத குற்றம். The police officer has no right to arrest a person without warrant. சார், இது வந்து அப்படியே அரெஸ்ட் பண்ணுறாங்க, இது பெயிலபுளா நான் பெயிலபுளா, உடனே விட்டுருவாங்களான்னா, எஸ் ஆஸ் பர் 436 நீங்கள் உடனே பெயில் கிடைக்கும். 436 பெயிலபுள், 2A டெஃபினிஷனில் பெயிலபுள், நான் பெயிலபுள் வந்துடும். ஓகே, அதாவது ஷெட்யூலில் 1 காலம் 5 பெயிலபுள். இப்போ நான் காமண்டபிள் அப்படி என்றால் சார், இவ்வளோ பெயிலபுளாக இருக்குது நான் காமண்ட், ஆனால் வந்து நான் காமண்டபிள் சொல்கிறேன், ஆமாம், சமரசம் செய்து கொள்ள முடியாது என்ற குற்றம். இது ட்ரையபிள் யாருன்னா ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட், 11 ஆஃப் CRPC. ஓகே,
அடுத்து 169 இந்த பிரிவுக்கும் சிஆர்பிசி சிபிசிக்கும் தொடர்பு என்னன்னா, இதே அதாவது பப்ளிக் சர்வன் அன்லாஃபுல்லி பையிங் ஆர் பிட்டிங் ஃபார் ப்ராப்பர்ட்டி, சொத்தை சட்டபூர்வமற்ற வகையில் வாங்குகிற அல்லது ஏலம் கேட்கிற பொது ஊழியர். இதேதான் சிஆர்பிசியில் பார்த்தீங்கன்னா 481 அவரே அந்த பொது ஊழியராக இருந்து அந்த நிலத்தை விற்கின்றவராக இருக்கின்ற போது அவர் என்ன பண்ணுறது, அந்த நிலத்தை வாங்க கூடாது, ஏலம் கேட்க கூடாது சிஆர்பிசியில். அதே சிபிசியில் ஆர்டர் 21 Rule 73 சொல்லியிருக்காங்க. ஓகே, இது தொடர்பட்ட பிரிவுகள். இப்போ இந்த பப்ளிக் சர்வெண்ட்டு இந்த 169 என்ன சொல்லுதுன்னா, ஒரு பப்ளிக் சர்வெண்டாக பொது ஊழியராக இருக்கின்ற பொழுது ஒரு குறிப்பிட்ட சொத்தை வாங்கக்கூடாது என்று சட்டப்படி கடமைப்பட்டிருக்கின்ற அந்த பொது ஊழியரானவர் சொத்தை வாங்கலாமா, அந்த மாதிரி குறிப்பிட்ட சொத்து என்றால் வாங்கக்கூடாது, யார் பேரில் வாங்கக்கூடாது, சொந்த பேரில் வாங்கக்கூடாது. ஆமாம், சொந்த பேர் உன்னுடைய, அதாவது நான் பொது ஊழியர் என்றால் நான் ஒரு குறிப்பிட்ட சொத்தை வாங்கக்கூடாது என்று சொல்லப்பட்டு கடமைப்பட்டிருக்கிறேன் நான் சட்டப்படி. யாருக்கு மேலே வாங்கக்கூடாது சார், என் சொந்த பேரில் வாங்கலாம்ல, சொந்த பேரில் வாங்கக்கூடாது. சரி சார், சொந்த பேரில் நான் வாங்கலை, நான் என் மாமியார் மாமனார் அண்ணன் தம்பி அவங்க பேரில் வாங்கலாமா, வாங்கக்கூடாது, மற்றவர் பேரிலும் வாங்கக்கூடாது. சரி சார், வேறு யாராவது பேரில், சொந்தக்காரர் இல்லை, வேறு யாராவது பேரில், ஃப்ரெண்டுங்க யாராவது இருக்காங்க, அந்த நபர்கள் மேலும் நீ வாங்கக்கூடாது. சரி சார், ஒரு ஜாயிண்டாக கூட்டாங்க 50-50 வாங்குற ஜாயிண்டாக வாங்கலாமா, யாரோட சேர்ந்து வாங்கலாமா என்றால் அதுவும் கூடாது. சரி சார், ஷேர் பங்கு வாங்கலாமா 50-50 இல்லை 90-10, நான் 90 போடுறேன் நீ 10 போடுறான்னு சொல்லிட்டு நீ ஷேர் போடுற மாதிரி சேர்ந்துடலாமா, பங்குதாரராக வாங்கலாமா என்றால் அதுவும் கூடாது. சரி சார், வாங்கலை சார், நான் நிலமே வாங்கலை, ஆனால் ஏலம் கேட்கலாம் சார், என்ன 10 லட்சம் சொத்து ஏலத்தில் போகுது, 2 லட்சம் வருது, இந்த ஏலம் வந்து எனக்கு சீப்பாக 8 லட்சம் லாபம் வரும் அப்படி என்று நான் அந்த குறிப்பிட்டு சொன்னாங்களே, அது கடமைப்பட்டிருக்கேன், அந்த சொத்து ஏலம் வருது சார், அதை நான் வாங்கலாமா ஏலம் கேட்கலாம் என்றால் ஏலமும் கேட்கக்கூடாது. இதுதான், இதையெல்லாம் செய்தால், இதையெல்லாம் செய்யக்கூடாதுன்னு சட்டப்படி கட்டுப்பட்டு விட்டேன், நான் இதையெல்லாம் செய்கிறேன், இதில் ஏதாவது ஒன்று செய்கிறேன், செய்கின்ற பொழுது எனக்கு என்ன தண்டனை அப்படி என்றால் 2 ஆண்டுகள் தண்டனை. அதோடு மட்டுமா சார், அபராதம் உண்டு, அதோடு மட்டுமா சார், 2 உண்டு, 2 ஆண்டு தண்டனை. அதாவது தண்டனை என்ன தண்டனை, மெய்க்காவல் தண்டனை தான், சிம்பிள் பிரின்சிபல் தான். அப்போது அபராதம் உண்டு இல்லை, 2 கொடுப்பார்கள். ஓகே சரி சார், அப்படி என்றால் ஒன்றும் பிரச்சனை இல்லை சார், ஏன்னா நான் கோடி கோடியாக சொத்து வாங்கி வச்சுட்டு நான் வந்து 2 வருஷம் ஜெயிலில் வந்துருப்பாரேன் அப்படின்னு சொல்கிறீங்க, அப்படிதானே, முடியாது. ஏன் என்றால் நீ வாங்கிய சொத்துக்கள் சொன்னல, உன் மீது இல்லை அல்லது மாமியார் மாமனார் அண்ணன் தம்பி அல்லது வந்து ஃப்ரெண்டு மேரில் ஷேரு இல்லை ஏலம் கட்டு, இப்படி எல்லாம் தெரிந்து இருந்தால் அந்த சொத்துக்களும் பறி போயிடும், ஜெயிலுக்கு போகிறது மட்டும் கிடையாது, அப்படின்னா எல்லாம் வாங்கிடுவோம். ஆனால் அந்த வாங்கிய சொத்துக்கள் அனைவும் இப்படி சட்டப்படி சட்டத்திற்கு புறம்பாக நீ வாங்கக்கூடாததை வாங்கியிருக்கிறாய் என்று தெரிந்தால், உன்னுடைய சொத்துக்கள் எது எல்லாம் யார் பேரில் இருந்தாலும் அது நீ வாங்கியது என்று தெரிந்தால் அனைத்து சொத்துக்களும் பறிமுதல் செய்யப்படும். ஓகே, அப்போ சரி சார், இது மட்டும் நான் இதில் என்ன அவைலபிளா நான் அவைலபிளா, இது என்ன வந்து உடனே அரெஸ்ட் பண்ணுறாங்களா போலீஸ், சரி எப்படியோ ஒன்று முடிஞ்சிச்சு சார், இப்போ வந்து அது மாதிரி நான் மாட்டின்னிருக்கேன், என்னை வந்து போலீஸ் எடுத்துன்னு சொல்கிறாங்க சார், இதை வந்து போலீஸு வாரண்ட் இல்லாமல் அரெஸ்ட் பண்ண முடியுமா சார் அப்படின்றால் முடியாது. ஏன் சார், ஏன்னா இட் இஸ் எ நான் காகிசனல் அஃபென்ஸ், பிடியானை இல்லாமல் பிடிக்கின்ற முடியாத குற்றம், அப்படின்னா 2L of CRS அதே தான், சேம் தான், அவைலபிள் தான், அவைலபிள் தான், உடனே அந்த 436 நீ போய் வாங்கிக்கலாம். அதே மாதிரி நான் காமன், ஆனால் சமரசம் செய்து கொள்ள முடியாது, யாரிடம் வாங்கணும், ரெண்டு பேரும் கூட்டாக சேர்ந்து சமரசம், ஆனால் ஹாஸ்டல் பண்ணலாம், தட் இஸ் அ டிஃப்ரெண்ட், அதே தான் ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் 11 of CRPC. சரி, இப்போ ஒரு அதே தான் இந்த 169 ஏற்கனவே ஒரு தண்டனை பெற்று கான்ஃபிஸ்கேட் பண்ண ஒரு வழக்கு இருக்குது, என்ன வழக்கு என்றால் இப்போ கேள்வி கேட்பாங்க, கீழே கொடுக்கப்பட்டுள்ள எந்த வழக்கு 161 இந்திய தண்டனை சட்டத்திற்கு தொடர்புடையதுன்னு கேட்பாங்க, ஒரு மித்து வர்சஸ் கேட்பாங்க, கோபால் விநாயக் கோட்ஸ்னு கேட்பாங்க, இன்னொரு கேஸ் கேட்டுட்டு இன்னொரு கேஸ் போடுவாங்க, ஆர் சாய் பாரதி வர்சஸ் ஜே ஜெயலலிதா ஏஏஆர் 2004 சுப்ரீம் கோர்ட் பேஜ் நம்பர் 692 அப்படின்னு இருக்கும். நான் அதை இதற்கு அதை ஏதெல்லாம் சொல்ல வேண்டிய மாட்டாங்க, நான் உங்களுக்காக சொல்கிறேன் ஏதெல்லாம் சொல்லியிருக்கேன் எப்படி என்று சொன்னால், இந்த வழக்கு தான் இந்த 169 அது ஃபேமஸ் கேஸில் வந்து நான் சொன்ன வழக்கு தான், அதை நீங்கள் டிக் பண்ணால் போதும். இது எந்த வழக்கு நேம் சொல்லணும்னா டான்சிப் நில வழக்கு, அந்த வழக்கில் ஜெயலலிதா அம்மா அவர்கள் முன்னாள் முதலமைச்சர் அவர்கள் இருக்கின்ற பொழுது
அதை வாங்கியதன் காரணமாக இவ்வாறாக அவர்கள் அவர்கள் வந்து வாங்குவதற்கு சட்டப்படி கடமைப்பட்டவர் அல்ல. என்ன சிஎம் கூட பப்ளிக் சர்வெண்ட் வராங்க 21ல, ஆனால் வாங்கி விடுகிறார்கள். அது பிறகு நிரூபிக்கப்பட்டபோது அந்த ஸ்டான்சி நிலமானத்தையும் பறிமுதல் கான்பிஸ்கேட் பறிமுதல் செய்யப்பட்டது. ஆனால் இருந்தாலும் அதுவும் என்ன, அது அதன் பிறகுதான் அதே போன்றுதான் இப்பொழுது யார் வாங்கினாலும் பப்ளிக் சர்வெண்டாக இருக்கிறவர்கள் சொத்துக்கள் பறிமுதல் செய்யப்படும் என்று கூறி, எப்பொழுதும் போல் இன்றைய வகுப்பிலும் நம்முடைய கேள்வி பதிலில் இன்றைய கேள்வி, குற்றவியல் விசாரணை நடைமுறை சட்டத்தில் டெமனர் விட்னஸ் என்று சொல்லுகின்ற சட்டப்பிரிவு எது என்றால், டெமனர் அந்த உடை நடைமுறை பாவனைகள் எல்லாம் நீதிபதியானவர் ஒரு மேல் குறிப்பு எழுதும் என்று சொல்லுகின்ற சிஆர்பிசி பிரிவு எது சொன்னால், 280 ஆஃப் சிஆர்பிசியில் தான் டெமனர் விட்னஸ் சாட்சியினுடைய எவ்வாறு சாட்சி சொல்லுதான், இவன் அக்யூஸாக உண்மையிலே இருப்பானா இல்லை, இவனுடைய முக பாவனைகள் சாட்சி சொல்கின்ற விதம் எப்படி இருக்கிறது, மேற்கூறி எழுத வேண்டும் என்று இந்த 280 சொல்லுது என்று கூறி அடுத்த வகுப்பில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.